ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. தாழ்வான விஷயத்தை விடுத்துவிட்டு உயர்வான விஷயத்தை உன்னதமாக நோக்கி பார்ப்பதற்கு ஒன்றுபடக்கூடிய வாழ்க்கையிலே வழிகாட்டியாக திகழக்கூடியவர் தாயின் தந்தையும். அப்படி தாய்மார்களும் தந்தைமார்களும் போற்றக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே இன்று ஒரு அற்புதமான ஒரு திருநாள். உலகத்திற்கெல்லாம் தாய், கர்ப்பத்தில் சுமக்கக்கூடிய தாய்க்குத்தான் முக்கியத்துவம். கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை காட்டிலும் கர்ப்பத்தில் சுமந்த பெற்ற தாய் தான் நமக்கு முதல் தெய்வம் என்ற நிகழ்வை உணர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேசிய மகளிர் தினம். அருமை தாய்மார்கள்லாம் அன்போடு விழிப்புணர்வோடு பார்த்துக் கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்திலே இந்த மகளிர் தினத்தினுடைய நிகழ்வுக்காக தாயினுடைய பெருமையை பாட வேண்டும் என அன்பு கட்டளை. ஆனால் அந்த அன்பு கட்டளையை இன்று ஒரு ஏனென்றால் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை, பிறகு வளரும் பொழுது சிறுமியாகிறாள், அதற்கு மேலே வளர்ச்சியிடும்போது குமரி பெண் என்ற கன்னியாகிறாள், அதற்கு மேலே வரும்போது திருமணமாகி ஒருவனுக்கு மனைவியாகிறாள், அதற்கு மேலே தாய்மை அடைந்து தாய் என்ற ஸ்தானத்தை பெறுகிறாள். ஒரு பெண் எப்பொழுது பெண்ணாகிறாள் என்றால் தாய்மை அடைந்த பிறகுதான் அவளை உண்மையாக உலகமே பெண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு பின்னாலே பேரன் பேத்தி எடுத்து இப்படி எல்லாம் பாட்டி இப்படி என்னென்ன சூழ்நிலைக்கு வருகிற ஆக மொத்தத்தில் பாருங்க, ஒரு பெண்ணாகப்பட்டவள் நமக்கு தாயாக, பிறகு அதே வேற பெண்ணாக இருந்தால் தாரமாக, பிறகு பாட்டியாக, அதற்கு இடையிலே நாமோடு உடன் பிறந்த சகோதரியாக, பிறகு நாம் பெற்றெடுத்தால் நமக்கே பிள்ளையாக, எத்தனை அவதாரங்களை தாங்கி எடுத்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி தாங்கி எடுத்த ஒரு அன்பு குழந்தை கஷ்டப்பட்டு கணவன் இறந்த பின்னால் ஒரு தாய் வளர்த்து கொண்டிருக்கிறாள். அந்த வளர்த்த தாயாகப்பட்டவள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் பொழுது சிறுவனை எதிர்பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே தன்னுடைய படிப்புக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று தன் தாய்க்கு ஒரு கடிதம் மூலமாக விவரத்தை சொல்லி எழுதுகிறாள். அந்த மகளிர் தினத்திலே அந்த தாய் மகளிருக்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அஞ்சலையில் அன்புள்ளம் கொண்டே அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானே இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், ஏதோ நானே இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லை நமக்கு நான் எப்படி நினைக்கிறேன். உள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், பள்ளிக்கூட சேர்க்க நின்று பாத்திரத்தை வித்துகளே, பள்ளிக்கூட சேர்க்க நின்று பாத்திரத்தை வித்துகளே, இந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுறே அம்மா, இந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுறே, புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறதா சொன்னீங்களே, புத்தக நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரந்தே வீட்டில் இன்னும் பணம் கொடுக்கலையா அம்மா, பாத்திரந்தே வீட்டில் இன்னும் பணம் கொடுக்கலையா, புத்தக நோட்டு வாங்கலைன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறா, புத்தக நோட்டு வாங்கலைன்னு வாத்தியார் தினமும் அடிக்கிறா, வாங்கி கொடுத்த பேனாம முடிஞ்சு இரவள் வாங்கி எழுதுறே, வாங்கி கொடுத்த பேனாம முடிஞ்சு இரவள் வாங்கி எழுதுறே. அங்குள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், அங்குள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், Thank you.
வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா, அம்மா வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டாக, விடுதி சோறு புழுவுன்னு வீதியில கொட்டாக, நான் மட்டும் தம்பிக்கு நின்று நினைப்பில் அழுது கிட்டு தின்னுக்கிறே, அன்புள்ளம் கொண்டே நல்லது கடிதம். கீழாண்ட செவத்தோரோ மறந்து போகாதம்மா, கீழாண்ட செவத்தோரோ மறந்து போகாதம்மா, கருணாக வெடுப்புலதான் இருக்குது நனஞ்சிரும். பாத்திரம் தேய்ச்ச கைகள் எல்லாம் காயம் என்று சொன்னாக, பாத்திரம் தேய்ச்ச கைகள் எல்லாம் காயம் என்று சொன்னாக, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா, நெஞ்சு வேதனை எனக்கு நீ மஞ்ச பத்துவும் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. நன்றி, நன்றி. அகில உலக தேசிய மகளிர் தினத்திலே ஒரு தாயுடைய பெருமையை பறைசாற்ற வேண்டும் அன்பு கற்றை. அதோடு அன்பு தம்பி ரவிக்குமார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இதோடு விட்டு கொள்ளாமல் அண்ணன் தம்பி உறவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற புத்தான பாடலை பாட வேண்டும் என்ற முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் உன்னுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக பாட்டு மறிந்ததில்லை, யாரும் படித்ததில்லை, தங்கை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்கவில்லை, ஒரு பாட்டு மகிழ்ந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்க மேல வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்க மன வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்க மேல வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாழுகின்றேன் முத்தாக சொத்துக்கு சொத்தாக, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவு. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் பிறந்து வந்து உனக்கு ஒன்றாக, அன்பாலே இணைந்து வந்து உனக்கு ஒன்றாக. மாளி
கொடுங்கால் மண்டபம் போல் நாங்கள் உண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாளைகால் மண்டபம் போல் நாங்கள் உண்ட சொந்தமடா. ரோஜாவினை போல் தீராத வாசமடா, ரோஜாவினை நல்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவினை பிரபக்களூர் மண்கள் மாறாத பாசமடா. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்து உள்ளுக்குள் உள்ளாக சொத்துக்கு முத்தாக. நன்றி நன்றி.